பருவம் 2 நான்காம் வகுப்பு தமிழில் 9ஆம் பாடம் வேலைக்கேற்ற கூலி. இந்த வீடியோவில் பார்ப்போம். அழகாபுரி மன்னர் சிறந்த முறையில் ஆட்சி செய்து வந்தார். அவரது நாட்டில் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். மன்னரின் புகழ் அண்டை நாடுகளுக்கும் பரவியது. அண்டை நாடுகளுள் ஒன்றான ரத்னபுரி மன்னரும் இதனை கேள்விப்பட்டார். தம் நாட்டு அமைச்சர்களிடம் இதை பற்றி ஆலோசனை நடத்தினார். அழகாபுரி என்னும் நாட்டில் அழகாபுரி மன்னர் அந்த நாட்டை சிறப்பான முறையில் ஆட்சி செய்கிறார். அந்த நாட்டில் மக்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. மன்னரின் புகழ் மற்ற நாடுகளுக்கும் பரவுது. அவர் நாட்டை வளமாகவும் மகிழ்ச்சியாகவும் வச்சிருக்குது, மற்ற நாடுகளுக்கும் பரவுது. இதை கேட்ட அண்டை நாடான ரத்னபுரி மன்னரும் இதனை கேள்விப்பட்டார். தம் நாட்டு அமைச்சரிடம் அதை பற்றி ஆலோசனை கேட்குறாரு. நானும் சிறந்த முறையில் தானே ஆட்சி நடத்துகிறேன், ஆனால் என்னை மட்டும் ஏன் யாரும் புகழவில்லை என்று அமைச்சர்களிடம் வினவினார். அமைச்சர்கள் விடை கூற தெரியாமல் விழித்தனர். அவர்களுள் ஒருவர் மட்டும் எழுந்தார். மன்னா, உங்கள் ஆட்சியில் நம் நாட்டு மக்களுக்கும் எந்த குறையும் இல்லை, ஆனால் என்று மெல்லிய குரலில் கூறி நிறுத்தினார் அந்த அமைச்சர். கேள்விப்பட்ட ரத்னபுரி அமைச்சர் என்ன சொல்கிறாரு, தன் நாட்டு அமைச்சரோட ஆலோசனை நடத்துகிறார். நானும் சிறந்த முறையில் தானே ஆட்சி செய்கிறேன், ஆனால் என்னை யாரும் புகழவில்லையே என்று அமைச்சரிடம் கேட்குறாரு. எல்லா அமைச்சர்களும் அமைதியாக விடை தெரியாமல் விழித்து கொண்டிருந்தனர். அப்போது ஒரு அமைச்சர் மட்டும் எழுந்து, மன்னா, உங்கள் ஆட்சியில் நம் நாட்டு மக்களுக்கும் ஒரு குறையும் கிடையாது, ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்குது அப்படின்றத தனது மெல்லிய குரலில் சொல்கிறாரு. என்ன ஆனால் சொல்லுங்கள் அமைச்சரே, நான் மக்களை மகிழ்ச்சியோடு வைத்திருக்கவில்லையா? நான் வேறென்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் என்று கேட்டான் மன்னன். நான் சொல்வதை தவறாக நினைக்காதீர்கள். அழகாபுரி நாட்டுக்கு சென்று ஒரு நாள் முழுவதும் அந்த நாட்டு மன்னருடன் நீங்கள் உடன் இருக்க வேண்டும். அவர் தம் நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமக்களிடம் எப்படி நடந்து கொள்கின்றார் என்று அறிந்து கொண்டால் நாமும் அவற்றுள் சிலவற்றையாவது பின்பற்றலாம் மன்னா என்று ஒரே மூச்சில் கூறி முடித்தார் அந்த அமைச்சர். மற்ற அமைச்சர்களும், ஆமாம் மன்னா, இவர் சொல்வதும் நல்ல யோசனைதான். அது மட்டுமின்றி அழகாபுரி மன்னர் உங்களிடம் மிகுந்த நட்பு பாராட்டுபவர். ஆகையால் நட்பின் நிமித்தமாக நீங்கள் ஒரு நாள் அங்கு செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து என்று கூறினார். அப்படியா? சரி சரி, நான் நாளைக்கே புறப்படுகிறேன். எனக்கும் அழகாபுரி மன்னரின் ஆட்சி முறையை நேரடியாக காண்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமல்லவா என்று கூறிய ரத்னாபுரி மன்னர் தம் பயணத்திற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்ய கட்டளையிட்டார். நட்பின் நிமித்தமாக தன் நாட்டிற்கு வருகை புரிந்த ரத்னபுரி மன்னரை ஆரத்தழுவி வரவேற்றார் அழகாபுரி மன்னன். இருவரும் தத்தமது நாட்டை பற்றி சிறிது நேரம் பேசி கொண்டிருந்தனர். பின்னர், நீங்கள் நன்றாக ஓய்விடுங்கள், நான் அரசவைக்கு சென்று வருகிறேன் என்று கூறியவாறே எழுந்தார் அழகாபுரி மன்னன். இருங்கள் மன்னா, நானும் உங்களுடனே அரசவைக்கு வர விரும்புகிறேன் என்று துள்ளி குதித்து எழுந்தார் ரத்னபுரி மன்னர். அப்படியா? மிக்க மகிழ்ச்சி, வாருங்கள், இருவரும் சேர்ந்தே போகலாம் என்று கூறிய அழகாபுரி மன்னர் அவரையும் உடன் அழைத்து கொண்டு அரசவைக்கு சென்றார். அரசவையில் ரத்னபுரி மன்னரை அனைவருக்கும் அறிமுகம் செய்து அவரை தமக்கு சமமான இருக்கையில் அமர்த்தினார் அழகாபுரி மன்னர். அப்போது ஒருவன் தன் கைகளை கட்டி கொண்டு அவர் முன்பு பணிவாக வந்து நின்றான். அவனை பார்த்ததும் அழகாபுரி மன்னர், யாரப்பா நீ, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அந்த ஆள், மன்னா, நான் ஒரு விறகு வெட்டி, என் மனதில் சிறியதாக ஒரு குறை. உங்களிடம் கூறினால் எப்படி எடுத்துக்கொள்வீர்களோ என்று பயமாக இருந்தது. இருந்தாலும் உங்களிடம் கேட்டு விடலாம் என்றுதான் இங்கு வந்திருக்கிறேன் என்றான் அந்த விறகு வெட்டி. அடடா, நாம் இதைத்தானே எதிர்பார்த்தோம். இந்த அழகாபுரி மன்னர் விறகு வெட்டியின் குறையை எப்படி தீர்த்து வைக்கிறார் என்று பார்ப்போம் என்று ஆவலுடன் உற்று நோக்கத் தொடங்கினார் ரத்னாபுரி மன்னர். ஐயா விறகு வெட்டுபவரே, உங்கள் மனக்குறையை சொல்லுங்கள், என்னால் முடிந்த அளவு தீர்த்து வைக்கிறேன் என்று அழகாபுரி மன்னர். மன்னா, எங்களை போன்றோருக்கு நாள்தோறும் 2 ரூபாய் கூலி கொடுக்கிறீர்கள், ஆனால் உங்களிடம் பணிபுரியும் அமைச்சர்களுக்கு மட்டும் மாதம் 1000 ரூபாய் கொடுக்கிறீர்களே, இது எந்த வகையில் நியாயமாகும்? இதுதான் உங்களின் சிறந்த ஆட்சி முறையா? எங்களை சமமாக நடத்தாதது மிகப்பெரிய குறையாக உங்களுக்கு தோன்றவில்லையா என்று அடுக்கடுக்காக கேள்வி கேட்டான் அந்த விறகு வெட்டி. அழகாபுரி மன்னர் புன்முறுவலுடன், என் ஆட்சியில் யாருக்கும் எந்த குறையும் இருக்கக்கூடாது என்பதில் நான் மிகவும் கவனமாகத்தான் இருக்கிறேன், ஆனால் உங்கள் மனக்குறையின்படி உங்களையும் அமைச்சர்களையும் நான் சமமாக நடத்தவில்லை என்று எண்ணுகிறீர்கள்,
கொஞ்சம் பொறுங்கள், உங்கள் ஐயத்தை இப்போதே தீர்த்து வைக்கிறேன் என்று கூறிய மன்னர் அமைச்சர்களுள் ஒருவரை அழைத்தார். பின்னர் அவர்கள் இருவரையும் பார்த்து, அரண்மனைக்கு வெளியே ஏதாவது வண்டி செல்கிறதா என்று பார்த்துவிட்டு வாருங்கள் என்று கூறினார். ரத்னபுரி மன்னர் அரசவையில் நடப்பதை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார். வெளியில் சென்ற விறகு வெட்டி உடனே திரும்பி வந்து, ஆம் மன்னா, அரண்மனைக்கு வெளியே ஒரு வண்டி செல்கிறது என்றான். அந்த வண்டியில் என்ன இருக்கிறது என்று கேட்டார் மன்னர். இருங்கள் மன்னா, இதோ பார்த்துவிட்டு வருகிறேன் என்று வெளியில் ஓடினான் அந்த விறகு வெட்டி. மன்னா, அந்த வண்டியில் நெல் மூட்டைகள் இருக்கின்றன என்றான் அவன். அப்படியா, அந்த வண்டி எந்த ஊரிலிருந்து வருகிறது என்று கேட்ட மன்னரிடம், அடடா, அதை கேட்காமல் வந்துவிட்டேனே, சற்று பொறுங்கள், இதோ வருகிறேன் என்று கூறியவாறே ஓடத் தொடங்கினான் அந்த விறகு வெட்டி. வெளியில் சென்றிருந்த அமைச்சர் அப்போது அரசவையினுள் நுழைந்தார். அவரை பார்த்த மன்னர், ஐயா விறகு வெட்டி, சற்று நில்லுங்கள், இதோ அமைச்சர் வந்துவிட்டார், உங்களிடம் கேட்ட அதே கேள்வியை அவரிடமும் கேட்கிறேன், என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம் என்று கூறிய மன்னர், அமைச்சரே, நீங்கள் என்ன பார்த்தீர்கள் சொல்லுங்கள் என்றார். அமைச்சரும் மன்னரை பார்த்து, மன்னா, அரண்மனைக்கு வெளியே 30 நெல் மூட்டைகள் ஏற்றிய வண்டி ஒன்று வளவனூரிலிருந்து அண்டை நாட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறது. நம் நாட்டில் தயாரான தரமான நெல் வகைகள் அந்த மூட்டைகளில் உள்ளன. வண்டியில் வண்டியோட்டியும் அவரின் 10 வயது மகனும் உள்ளனர். மழை வருவதற்குள் நெல் மூட்டைகளை பாதுகாப்பாக இறக்கிவிட்டு இன்று இரவுக்குள் மீண்டும் வளவனூர் திரும்பிவிட வேண்டுமென விரைந்து செல்கின்றனர் என்று கூறி முடித்தார் அமைச்சர். அமைச்சர் கூறியதை கேட்டு வாய்ப்பிழந்து நின்றான் அந்த விறகு வெட்டி. அழகாபுரி மன்னர் விறகு வெட்டியை பார்த்து, ஐயா விறகு வெட்டி, உங்கள் மனதில் இருந்த சந்தேகம் இப்போது நீங்கியிருக்கும் என்று எண்ணுகிறேன். அமைச்சருக்கு நான் கொடுக்கும் கூலி சரியானதுதானே, இப்போது சொல்லுங்கள் என்று கூறினார். மன்னா, என் மனக்குறை நீங்கிவிட்டது, உங்களை பற்றி தவறாக எண்ணிவிட்டேன். அமைச்சரின் அறிவு கூர்மையை அவருடைய திறமையையும் கண்டு வியக்கிறேன். அவருடன் ஒப்பிடும்போது என் அறியாமையையும் நான் உணர்ந்து கொண்டேன். நான்தான் அமைச்சர், அமைச்சர்தான். அவரவர் திறமைக்கேற்ற வேலைக்கேற்ற கூலி கொடுப்பதுதான் நியாயம் என்பதை புரிந்து கொண்டேன் என்றான் அந்த விறகு வெட்டி. இவ்வளவு நேரமாக அரசவையில் நடந்த நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருந்த ரத்னபுரி மன்னர் தன் மனதுக்குள், அடடா, நாம் கூட இந்த மன்னருக்கு கிடைத்த பேரும் புகழும் எண்ணி பொறாமை கொண்டோமே, இப்போது உண்மையை உணர்ந்து கொள்ள நமக்கும் நல்லதொரு வாய்ப்பு கிடைத்தது என்று அழகாபுரி மன்னர் தம் குடிமக்களிடம் நடந்து கொண்ட அணுகுமுறையை எண்ணி வியப்பெய்தினார். தாமும் தன் குடிமக்களை எவ்வாறு நடத்த வேண்டும் என்பதையும் அறிந்து கொண்டார். மன்னர் விறகு வெட்டி அமைச்சர் என்ற பாரபட்சமின்றி அனைவருக்கும் சமமான மரியாதை கொடுத்து அவரின் சந்தேகத்தையும் தீர்த்து வைத்து அவர் மனக்குறையை அகற்றி வைத்தார் இல்லையா. படித்தவருக்கும் படிக்காதவருக்கும் உள்ள வேற்றுமையும் புரியுது. படிப்பின் அவசியமும் அதில் புரியும் நம்மளுக்கு. அவரவர் திறமைக்கேற்ற வேலைக்கேற்ற கூலி கொடுப்பதுதான் நியாயம் என்பதை விறகு வெட்டிக்கு எளிய முறையில் அரசர் புரிய வைத்தார் இல்லையா. நன்றி, வணக்கம்.